இந்த வீடியோவில் வந்து இந்த பையன் நல்லா சர்க்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சைக்கிளை லைட்டாக திருப்புறான். ஆனால் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் டைவ் அடிச்சு கீழே விழுந்துட்டான். இதெல்லாம் இப்போ அவன்கிட்ட யார் கேட்டான்னு தெரியல. இதுல வந்து யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் சக்திமான் மாதிரி அங்க இருக்க ஜன்னல இருந்து பறந்து வந்து அந்த ஸ்விம்மிங் பூல உழுவான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பான் போல. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அடி வாங்குறதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இந்த வீடியோல இவர் வந்து ஒரு ஸ்கேட்போர்ட ஒரு இடத்துல வச்சுட்டு அங்க இருந்து நம்ம அந்த ஸ்கேட்போர்டை கீழே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றாரு. சோ அப்படி ஜம்ப் பண்றப்ப அந்த ஸ்கேட்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பாய் கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்லாம அவருக்கு படக்கூடாத இடத்துல ஒரு அடி வேற பட்டுருச்சு. அடிச்சு அடியில கீழே இருந்த ரெண்டும் சருன்னு மேல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ போச்சே! இந்த நாய் வந்து பக்கத்துல ஒரு வாட்டர் பெட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போயிருக்குது. ஆனா அந்த நாய் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுச்சுன்னா அந்த வாட்டர் பெட் அப்படியே தள்ளிட்டு போயிருச்சு. சோ அந்த நாய் அப்படி பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த வாட்டர் பெட்டுக்கு அடியில பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பெட்டுக்குள்ள உட்காந்து என்னதான் பேசிட்டு இருப்பாங்க? ஒருவேளை ரெண்டு பேருக்கும் வில் தக்கா சையா இருக்கான்னு கேட்டுப்பாங்களோ. இந்த ஜட்டி போட்ட ஜெகநாதன் என்ன பண்றான்னா, வீடியோவை எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க, இப்ப நான் இவனை அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பாடு அவர் டிக்கி அடிக்கலான்னு போறான். ஆனா அந்த இடம் பாத்ரூமா இருந்ததுனால அங்க ஃபுல்லா தண்ணியா இருந்திருக்கு. சோ அவன் அடிக்கிறப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி கீழே செவுத்துல இடிச்சுக்கிட்டான். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு இந்த வீடியோல இவன் என்ன பண்றானா, சுத்தி தண்ணியா இருக்கிற இடத்துக்கு நடுவுல இவன் நின்னுட்டு அவன் மேல பெட்ரோல் ஊத்திக்கிறான். சோ பெட்ரோல் ஊத்துனதுக்கு அப்புறமேட்டு இவன் மேல வந்து கொஞ்சோண்டு நெருப்ப பத்த வச்சா அதுக்கப்புறம் தானா அது பரவிடும், அதுக்குள்ள நம்ம வந்து தண்ணியில குதிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பான் போல. ஆனா அவங்க வந்து லைட்டரை யூஸ் பண்ணி கொஞ்சம் பத்த வச்சதுனால டக்குன்னு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாவே நெருப்பு பரவிச்சு. ஏன்னா பெட்ரோல் ஊத்திட்டு அவன் வந்து விளையாட்டு கட்டிட்டு இருக்கான். சோ கொஞ்சம் செகண்ட் லேட்டா இருந்தா அவனை வந்து எலும்பாதான் நம்ம பாத்துருக்க முடியும்.